திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே, திரை பராமன்னும் அமுதத்தெண் கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு செய்வத்துறை விளங்க, பூத பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத, சீதவளவயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வளர்திருத்தொண்டின் நெறிவாழ, வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ், பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து, தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல், வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதுரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்கு சீ திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, புரசி திருநெறி கழகமும் கமலவிநாயகர் சத்தங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணம் என்கிற ஞான நூலினை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படுகிறோம். கடந்த வகுப்பில் நாம் ஆனாய நாயனாருடைய புராணத்தை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சருக்க வகையாலே உம்மையால் உலகாண்ட மூர்த்தியார் சருக்கம் என்று சொல்லக்கூடிய உம்மையால் உலகாண்ட சருக்கத்தில் முதல் புராணமாக அமையப்பெற்றிருப்பது மூர்த்தி நாயனாருடைய புராணம். எனவே அவரை போற்றுகின்ற நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகையில் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று குறித்திருக்கிறார். ஆக இங்கே மும்மை என்று சொல்லப்பட்டது எவை என்று பார்த்தா, திருநீறு, ஐந்தெழுத்து, சடைமுடி என்று சொல்லப்பெறுகின்ற வண்ணமாக இங்கு நம்முடைய நாயனார் மூன்று பொருளை வைத்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார். ஒன்று அவர் கொண்ட சடைமுடி, அடுத்து அவர் கொண்டிருப்பது திருநீறு, அணிகலனாக கொண்டிருப்பது உருத்திராக்க மாலை. இந்த மூன்று தான் அவர் ஆட்சி செய்கின்ற பொருளாக இருந்தது. பொதுவாக நம்முடைய சிவஞான முனிவர் நாயன்மார்களை வணங்குகிற ஒரு பாடலை சொல்வார், திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் என்று சொல்வார். ஆக அந்த திருக்கூட்டம் என்பது திருநீரு, ஐந்தெழுத்து, கண்டிகை என்று சொல்லப்பெறுவது. எனவே திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் பொருளாக கொண்டிருக்கின்ற நாயன்மார் திருக்கூட்டம் என்று அடியார்களை பணிகிற அந்த பாடலை குறித்திருப்பார். இங்கே அந்த மும்மை என்பதில் இரண்டு பொருள் இடம்பெற்றிருக்கிறது, ஒன்று திருநீறு, மற்றொன்று கண்டிகை. இங்கே ஐந்தெழுத்து என்பது வெளிப்படையாக இல்லை, உள்ளத்தின் கண் ஐந்தெழுத்து இருந்தாலும் புறத்தோற்றத்திலே சடை முடியே தனக்கு மகுடமாக கொண்டார் என்பதனால் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் என்று சொல்வது. இவை மும்மை மூன்று பொருள், அந்த மூன்று பொருளை கொண்டு உலகை ஆண்ட மூர்த்தியார். இந்த சொல்லே நீங்கள் சிந்திச்சிங்கன்னா மூர்த்தி என்ற சொல்லுக்கே வடிவம் என்று பொருள். மூர்த்தியார் வடிவமாக இருப்பவர், எதற்கு வடிவமாக இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலில் அதுக்கு விடை கொடுத்திருக்கிறார்.
அன்பு என்பதின் வடிவமாக இருப்பவர் மூர்த்தியார் என்று குறித்திருப்பார். அவரை சொல்லுகிற இடத்துல அந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மூர்த்தி என்ற சொல்லுக்கே வடிவம் என்று பொருள். நம்ம பொதுவாக கோயில் இருக்கக்கூடிய திருமேனிகள் இருக்கின்றன, மூலாலயத்திலே திருமேனி உண்டு, அதுக்கப்புறம் சுற்றிலே இருக்கக்கூடிய மூர்த்திகள் திருமேனிகள் உண்டு, அதுக்கப்புறம் எழுந்தருளக்கூடிய வண்ணமாக ஐம்பொன்னால் செய்யப்பட்ட திருமேனிகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நீங்கள் வடமொழி சொல்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். மூலத்திலே இருக்கக்கூடியவர் மூலவர் சன்னதி என்று சொல்லக்கூடிய வகையில் சதாசிவ திருமூர்த்தி என்பதில் சிவலிங்கம் என்பது திருமேனியாக இருக்கிறது. அப்போ மூலவர் யார் அப்படின்னு கேட்டால், இப்போ சொல்கிறோம் கபாலீஸ்வர பெருமான் மூலவராக இருக்கிறார். சரி, பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது பரிவார மூர்த்திகள் என்று சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அந்த சொல்ல சொல்லும்போதே பரிவார மூர்த்திகள் என்று சொல்வது. அப்போ அவரை சுற்றி பரிவாரமாக இருக்கக்கூடிய அந்த திருமேனிகளை, அந்த திருமேனிகளை தான் அங்கே மூர்த்திகள் என்று சொல்லால் பயன்படுத்துகிறோம். அதே போல் இறைவனுடைய பல்வேறு வகையான திருமேனி, நடராசமூர்த்தி, காலசம்ஹாரமூர்த்தி, சோமாஸ்கந்த மூர்த்தி, இந்த மூர்த்திங்கிற சொல்லு வடமொழியில் அப்படியே கூடவே இருப்ப பார்க்கலாம். அப்போ அந்த மூர்த்தி என்பதற்கு வடிவம் என்பது பொருள். அப்போ அன்பு என்பது வடிவம் இல்லாதது. அந்த வடிவம் இல்லாத அன்பு ஒரு வடிவத்தை தாங்கினால் எப்படி இருக்கும்? மூர்த்தியாராக இருக்கும். இதுதான் அந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய பொருள். கண்ணப்பரை அன்பின் வடிவமாக காட்டுகிறார். ஆனால் அங்கே சொல்லக்கூடும் பொழுது அந்த அன்புக்கு ஒரு வடிவம் உண்டு என்றால் அது கண்ணப்பர். அதுபோலவே இங்கே அன்புக்கு ஒரு வடிவமாக மூர்த்தியாரை நமக்கு காட்டுகிறார். எனவே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சொல்லும் பொழுது திருநீறு, சடைமுடி, உருத்திராக்க மாலை இவற்றால் உலகத்தை ஆண்டவராகிய மூர்த்தியார் என்கின்ற நாமம் கொண்டிருக்கின்ற அடியவர். உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். இது நம்பி ஆரூரர் பெருமானின் திருவாக்கு. சேக்கிழார் பெருந்தகை இதை வைத்துக்கொண்டு இந்த புராணத்தை நமக்கு விரித்து தருகிறார். சீர் மண்ணு செல்வக்குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண்ணு சென்னி கதிர் மா மணி மாட வைப்பு நார் மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்றும் பார் மண்ணு தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு. நம்முடைய சேக்கிழார் பெருந்தகையினுடைய திருவாக்கினால் முதல் முதலாக பாண்டி நாட்டை பற்றிய குறிப்பை நமக்கு வழங்குகிறார். நாம் சோழ நாட்டின் பெருமை, திருநாட்டு சிறப்பு என்கின்ற பகுதியில் விரிவாக படிச்சிருக்கிறோம். அதே போல் நடுநாடு என்று சொல்லும் பொழுது நம்பி ஆரூரர் அவதாரம் செய்கின்ற பொழுது அந்த நடுநாட்டின் சிறப்புகள் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முதல் பாடலில் நமக்கு சொல்லும் பொழுதே கண்கள் காலை நாடி நிற்கக்கூடிய நடுநாடு, திருமுனைப்பாடி நாடு என்று அந்த கங்கையும் பிறையும் பாம்பும் இதெல்லாம் தன் சென்னையில் கொண்டு ஓலை காட்டி ஆண்டவ தமக்கு நாடு திருமுனைப்பாடி நாடு என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தொண்டை நாட்டின் சிறப்பு நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் தொண்டை நாட்டின் சிறப்பு சொல்லப்படுகிறது. சேர நாட்டின் பெருமை விரண்மிண்ட நாயனார் புராணத்து குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை இந்த புராணம் பாடிய காலத்தும் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தும் அமைய பெற்றிருக்கிற நிலக்கூற்றின் அமைப்பில் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நடுநாடு என்றும் தொண்டை நாடும் என்று போற்றப்பெறுகிற நாடுகளுடைய சிறப்புகளை தன் திருவாக்கினால் அதை விரிவாக நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். அந்த வகையில் பாண்டி நாட்டை பற்றிய பெருமை முதல் முதலாக இடம்பெறுகின்ற இடம் இந்த வரலாறு. அதனால் சீர் மண்ணு, இங்கே சீர் என்று சொல்லப்படுவது எத்தகைய சீர் அப்படின்னா சீரினால் நிலைத்த பெருமை உடையது. சீரினால் நிலைத்தலாவது என்று சொல்லும் பொழுது நல் வழியில் ஈட்டப்பட்டதனால் நிலை பெற்றிருக்கின்ற பெருமை உடையது. கேட்குதாயா? சொல்லலாமா? சீர் மண்ணு தொல் மல்கு என்ற வகையில்
பெருமை என்று சொல்லப்பெறு. எத்தகைய பெருமை? மண்ணுதல் என்றால் நிலை பெற்றல் என்று பொருள். நிலையான பழமையான புகழை உடையது பாண்டி நாடு. எனவே சீர் மண்ணு செல்வக்குடி. அங்கே எத்தகைய செல்வம்? சீரினால் நிலை பெற்றிருக்கிற செல்வம். இங்கே செல்வம் என்பது ஒரு பொது சொல் தான். கல்வி செல்வம், கேள்வி செல்வம் அப்படின்னு செல்வத்தை பல வகையாக பிரி, மக்கட்செல்வம் என்றெல்லாம் சொல்வது உண்டு. அப்போ இங்கே எத்தகைய செல்வம் அப்படின்னா சீர்மண்ணு செல்வம். ஆக நிலையான புகழை, ஒழுக்கத்தை, பெருமையை கொண்டிருக்கக்கூடிய செல்வம், அத்தகைய செல்வத்தை கொண்டிருக்கக்கூடியது. எனவே அவ்வாறு விரைந்து அழிந்து போகக்கூடிய செல்வமாக இல்லாமல் நிலை பெற்றிருக்கின்ற செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு அதான் சீர் மண்ணு செல்வக்குடி மல்கு சிறப்பினால் ஓங்கும். எனவே இந்த சிறப்பு காரணமாக எது? செல்வக்குடி மல்கி இருப்பதனால், மல்குதல் பெருகுதல், அப்படி பெருகி இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய, ஓங்கி நிற்கக்கூடிய சிறப்பு. எனவே சீர் மண்ணு செல்வக்குடி மல்கு சிறப்பினால் ஓங்கும். கார் மண்ணு சென்னி. கார் என்பது கருமையை குறிப்பது. இங்கே கருத்த மேகத்தை குறித்திருக்கிறது. எனவே கார் மண்ணு, எனவே பயன் தருகின்ற மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய உச்சி. இந்த சென்னி என்பதற்கு உச்சி என்று பொருள். எனவே மேகங்கள் வந்து தங்கி நிற்கக்கூடிய உச்சி உடையது. ஆக அது எத்தகையது என்றால் இது செல்வ செழிப்பு மிக்க நாடு என்பதனால் அங்கிருக்கக்கூடிய மாளிகைகள் மேகம் முட்டும் அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய மாடங்களை உடையது. அதை தான் இங்கே சொல்கிறார் ஓங்கும் கார் மண்ணு சென்னி என்று. அதனுடைய சிறப்பை நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது ஓங்கி நிற்கக்கூடிய, மேகம் வந்து தங்கி நிற்கக்கூடிய உயரத்தை உடைய கதிர் மணி மணி மாட வைப்பு. எனவே நல்ல ஒளி வீசுகின்ற மணிகளெல்லாம் பதியப்பட்டிருக்கக்கூடிய மாட மாளிகைகளை கொண்டிருக்கின்ற வைப்பு என்று குறிப்பிடுகிறார். எனவே அந்த வைப்பு, அந்த மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மதுரை என்பது குறிப்பிடு. அப்போ இந்த ரெண்டு அடியில் நமக்கு சொல்லும் பொழுது நிலையான செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய, அந்த நிலையான செல்வம் என்கிற சிறப்பினால் ஓங்கி நிற்கக்கூடிய, மேகங்கள் வந்து தங்கக்கூடிய வண்ணம் உயர்ந்த மாடங்களின் உச்சிகளை கொண்டிருக்கக்கூடிய பாண்டி நாடு என்பது பொருள். நீங்கள் நம்முடைய ஆலவாய் சொக்கநாதன் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எழுதுகிற அந்த கைச்சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி நாட்டின் பெருமையும் மதுரையின் பெருமையும் அதை போகிற போக்கில் அப்படி காட்டியிருப்பார். அதை சொல்லும் பொழுது மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாய். நாட்டு சிறப்பும் நகரச்சிறப்பும் ஒத்த வரியில் முடிச்சிட்டார். அந்த சொல்லும் பொழுதே மதிமலி புரிசை மாடக்கூடல், மதிமலி புரிசை மாடங்கள் உயர்ந்திருக்கின்றன, மேகத்திலே இருக்கக்கூடிய நிலவு வந்து தங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாடத்தை உடைய நான்மாடக்கூடல் என போற்றப்பெறுகின்ற ஆலவாய் என்று சொல்லப்பெறுகிற நகரத்தில் இருக்கிற நிலையான சிவபெருமானாகிய யான் எழுதுகின்ற கடிதம் என்று அந்த கடிதத்தை தொடங்கும் பொழுது அவ்வாறு குறித்திருப்பதை பார்க்கிறோம். அதனால் சீர்மண்ணு செல்வக்குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார்மண்ணு சென்னி கதிர் மணி மாட வைப்பு. அப்படி மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நகர நாட்டில் நார் மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்ற. சொல்வது நார். நார் என்பதற்கு பொருளே அன்பு என்று பொருள். நார் என்றால் அன்பு. எனவே நமக்கு பின்னால் நாம் பார்த்திங்கன்னா ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் நம்முடைய சங்கிலி நாச்சியார் மலர் தொடுக்கின்ற அழகை சொல்லுகிற இடத்துல நெஞ்சு என்பது நெஞ்சம் என்கிற மலரில் சொல்வார். நெஞ்சு அதை கொண்டு அஞ்செழுத்து ஓதி அவர்கள் மலர் தொடுக்கிறார்கள் என்பது அன்பு நாராக. அன்பு தாங்க நார். எனவே அந்த நார் என்று சொல்லும் பொழுது இங்கே அன்பைத்தான் நார் என்று சொல்வது. எனவே எந்த நத்துறைக்கும் அன்புடைய மனம் இன்றியமையாதது என்பதனால் நார் மண்ணு போற்றும் நற்றுரை மாந்தர் என்று குறிப்பிடுகிறார். எனவே அன்பினால் நல்ல ஒழுக்கமுடைய
நல்லோரால் போற்றப்படுகின்ற மதிப்பு தான் இருப்பதிலேயே உயர்ந்த மதிப்பு. ஏனைய மதிப்புகளெல்லாம் மதிப்பல்ல. அன்புடைய தொண்டர்களால், அன்புடைய நல் ஒழுக்கம் உடையவர்களால் போற்றப்படுவதே நல் ஒழுக்கம் என்பதனால் அத்தகைய நார் மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் நல்ல துறையின் கண் துறைபோன மக்கள் போற்றுகின்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்த பாண்டி நாடு. எனவே அந்த சொல்வர் மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நற்றுரை மாந்தர் என்று நம்ம நூலில் பார்த்திங்கன்னா சங்கப் புலவர்கள் இந்த பாண்டி நாட்டை பெரிதும் போற்றியிருப்பதை பார்க்கிறோம். எனவே பலதுறை மாந்தர்கள் போற்றுகின்ற தொன்மையான புகழை உடையது இந்த பாண்டி நாடு. நமக்கு திருமுறை வழியாக நாம் காணும்போது திருவாசகம் இறைவனுக்கு உரிய நாடு பாண்டி நாடு என்று சொல்லுகிறார். பாண்டி நாடே தெளி, அவனுடைய நாடு எது அப்படின்னு கேட்கும்போது தென் பாண்டி நாடே தெளி என்று குறிப்பிடுகிறார். இன்னும் பல இடங்களில் அந்த பாண்டி நாட்டை பற்றிய குறிப்பும் இறைவனை தென்னன் 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 என்றும் போற்றுவார். தென்னன் என்பது பாண்டியர்களுக்குரிய சிறப்பு பெயர்களில் ஒரு பெயராக இருப்பது. எனவே இறைவனுக்கே தென்னன் என்ற பெயர் இருப்பதும் பாண்டியர்களுக்கு தென்னர் என்று சொல்லக்கூடிய பெயர் இருப்பதையும் நாம் பார்க்கலாம். எனவே இறைவனுடைய நாடு தென்பாண்டி நாடு என்று போற்றப்பெறுவது அத்தகைய சிறப்புக்குரிய இடம் என்பதனால் நார் மண்ணு நிலையான அன்பினால் சிறந்த ஒழுக்கத்தை உடைய அன்பர்கள் போற்றப்பெறுகின்ற பார் மண்ணு தொன்மை புகழ் உலகமே போற்றுகின்ற பழமையான புகழை தன்னகத்தே கொண்டிருப்பது பாண்டி நாடு என்று இந்த முதல் பாடலில் இந்த பாண்டி நாட்டினுடைய பெருமை நிலைத்த புகழை உடையது மிக பழமையான புகழை உடையது நல்துறை மாந்தர்களால் போற்றப்பெறுவது என்று எல்லாராலும் போற்றப்பெறுவது என்ற வகையில் அன்பில் சிறந்த நல் ஒழுக்கமிக்க அன்பர்களால் போற்றப்பெறுகிற நாடு பாண்டி நாடு என்று இந்த முதல் பாடலில் ஆசிரிய பெருந்தகை நமக்கு காட்டுகிறார். எனவே இது பாண்டி நாட்டை சொல்லுவது என்பதனால் ஒரு சில பாடல்கள் அந்த நாட்டின் பெருமையை சொல்லுகிற பாடல்களாக அமைய பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இரண்டாவது பாடல் சாயும் தளிர்வல்லி மருங்கு சாயும் தளிர்வல்லி வல்லி மருங்கும் நெடும் தடங்கண் வேயும் படு தோழியர் பண்படும் இன் சொல் செய்ய வாயும் படும் நீள்கரை மண் பொருந்த தன் பொருந்தம் பாயும் கடலும் படும் நீர்மை பனித்த முத்தம். இந்த பாட்டில் அந்த நாட்டினுடைய பெருமையை எடுத்து காட்டுகிறார். பாண்டி நாட்டில் பாய்கின்ற நதிகளில் ஒன்றாகிய பொருணை அப்படின்னு சொல்லக்கூடிய தன் பொருந்தம் என்று சொல்லக்கூடிய தாமிர பரணியை இந்த பாட்டில் குறித்திருக்கிறார். எனவே இது எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இங்கே முத்து என்பது கிடைக்கும். எத்தகைய முத்து அப்படின்னு கேட்டால் நீர் அது சொல்லார் பாருங்கள் நீர்மை பனித்த முத்தம். இந்த நீர்மை நீர்மை என்பதற்கு இடத்துக்கேற்ப பொருள். ஒன்று நம்ம கடைகளில் போய் முத்துக்களை வாங்கும்போது நீரோட்டம் பார்த்து முத்து வாங்கப்பெறுவதை பார்க்கலாம். அங்கே நீர்மை என்பது நீரோட்டத்தை குறிக்கிறது. அதுவே மகளிரிடத்தில் சொல்லும் பொழுது அன்பு என்கிற பொருளை தரும். எனவே பாண்டி நாட்டில் முத்துக்கள் இரண்டு இடங்களில் கிடைக்கும். எங்கே அப்படின்னா ஒன்று கடலில் படுகின்ற முத்தம், இன்னொன்று அன்பு பொறிந்த மக்கள் தலைவி தலைவனுக்கு தருகிற முத்தம் தாய் குழந்தைக்கு தருகிற முத்தம் என்று அன்பினால் பெறுகிற முத்து இங்கு கிடைக்கும். எனவே நீர்மை உடைய முத்து என்பதனால் நல்ல நீரோட்டமுடைய முத்துக்களும் அன்பினால் பெறப்பெறுகிற முத்தமும் இங்கு கிடைக்கும். இதுதான் செய்யுள்ள சொல்லப்பட்ட செய்தி. அதை எப்படி சொல்லார் பாருங்கள் சாயும் தளிர் வல்லி மருங்கு ஆக ரொம்ப மென்மையான. எப்படிப்பட்ட மென்மை அப்படின்னு கேட்டால் கொடி போன்று இருக்கக்கூடிய இடை. ஆக இது பெண்களுடைய அழகை சொல்லுவதனால தளிர் அப்படின்னு சொல்கிறார். எத்த சாயும் தளிர்
வள்ளி மறு வள்ளி என்றால் கொடி என்று பொருள். அதனால் எத்தகைய மென்மையான சாய்கின்ற மென்மையான கொடியை போன்றிருக்கக்கூடிய இடையும் நீண்ட கண்ணும் நெடும் தடங்கண், அந்த கண்ணுக்கு சொல்லும்போது நெடும் தடம் கண், நீண்டும் இருக்கணும் அகன்றும் இருக்கணுங்க. எது போல? மீனை போல. மீன் எப்படி நீண்டும் அகன்றும் இருக்கிறதோ அது போன்ற கண். அதனால் நெடும் தடங்கண், அப்படிப்பட்ட கண் உடைய வேயும் படு தோழியர் பண்படு இன் சொல் செய்ய வாயும் படு. மூங்கில் போன்ற தோல், அவங்க அந்த பெண்ணுடைய அழகை சொல்லும் பொழுது அவருடைய இடை கொடி போன்றிருப்பது, கண் நெடும் தடம் கண்ணாக இருப்பது, அவருடைய தோல் மூங்கில் போன்ற தோல், வேயும் படும் தோழியர் பண்படு இன் சொல், அவங்க சொல் எப்படி இருக்குன்னா அப்படியே பண்பட்ட சொல்லாக இருக்குமா, பண்படும் இன்சொல் என்று குறிப்பிடுகிறார். எனவே பண் உண்டாகின்ற இனிய சொற்களை சொல்லுகின்ற சிவந்த வாயினிடத்து பொருந்தியிருப்பன முத்தம். இப்போ முத்தம் எங்கு இருக்கிறதுனா பண்படு இன்சொல் செய்ய வாயும் படும், இது பெண்களிடத்தில் சொல்லுகிற செயல். அடுத்து சொன்னார் நீல் கரை மண் பொருந்த, நீண்ட கரைகளை கொண்டிருக்கின்ற மண் பொருந்த பாய்கின்ற தன் பொருந்தம், தன் பொருந்தம் என்பது தாமிரபரணியை குறிக்கக்கூடிய சொல். தன் பொருந்தம் பாயும் கடலும் படும். இந்த தாமிரபரணி என்று சொல்லப்பெறுகிற நதியானது எந்த இடத்தில் கடலில் கடக்கிறதோ அந்த இடத்தில் முத்துக்கள் கிடைக்கிறதாம். எனவே இன்றைக்கி நம்ம பாண்டி நாட்டை சொல்லும் பொழுதே அந்த முத்தின் சிறப்பு சொல்லப்படுவதுண்டு. எனவே தாமிரபரணி என்கிற ஆறு பாய்கின்ற கடலில் முத்தம் உண்டு. எனவே அன்பின் மிகுதியாக முத்தும் நீரோட்டமுடைய முத்தும் பாண்டி நாட்டில் கிடைக்கும். இதான் இந்த பாட்டு சொல்லப்பட்ட செய்தியாக காட்டுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பாக அடுத்த பாட்டில் சொல்றார் மொய் வைத்த வண்டின் செறி குழல் முரன்ற சந்தின் மை வைத்த சோலை மலையம் தர வந்த மந்த மெய் வைத்த காலும் தரும் ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழும் தரும் செம்வி மனம் செய் ஈரம். இங்கே சொல்லும் பொழுது இந்த பாண்டி நாட்டின் பெருமையாக மூன்றாவது பாட்டு. இந்த பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மனம் செய் ஈரம் அப்படிங்கிறார். நறுமணம் வீசுகின்ற, ஆக நறுமணம் வீச செய்கின்ற ஈரம். அதில் செவ்வி என்பது நல்ல நல்ல அருமையான என்பது. செவ்வி மனம் செய் ஈரம், ஆக இங்கே அந்த நல்ல மனம் எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த ஈரத்தை உடையதாக இருக்கிறது. எத்தகைய ஈரம் அப்படிங்கும்போது செய் ஈரம் என்று குறிப்பிடுகிறார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பாண்டி நாட்டின் பெருமையாக இந்த பாட்டில் ரெண்டு செய்தி சொல்கிறார். ஒன்று, பாண்டி நாடு இந்த உலகத்துக்கு தருவது தென்றல் என்கின்ற காற்று, இன்னொன்று தமிழ் என்கின்ற ஒன்று. இப்போ ரெண்டும் பாண்டி நாடு தருகிறது. அதில் சிறப்பு என்ன அப்படிங்கும்போது சொல்கிறார் அந்த பாண்டி நாடு தருவது எது அப்படின்னு கேட்டால் மொய் வைத்த வண்டின் செறி குழல் முரண்ட சந்தின் மை வைத்த சோலையை மலையம் தர வந்த மந்த மெய் வைத்த காலும் தரும். இது வரைக்கும் தென்றலுடைய சிறப்பு. இந்த தென்றல் எப்படி தருகிறது அப்படின்னா மொய் வைத்த வண்டு, எனவே வண்டுகள் கூட்டமாக மொய்க்கக்கூடிய இயல்புடைய அப்படி செறி குழல் அடர்ந்த அந்த கூந்தலை வண்டுகள் அப்படியே மொய்க்கிறதாம். எப்படி முரன்ற சோலை, சோலையில் மொய்க்கக்கூடியது. எனவே முரடுதலுக்கிடமாக இருக்கக்கூடிய மை வைத்த அப்படின்னா மை என்பது கருமை குறித்திருக்கிறது. எனவே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய சோலை, அந்த சோலையில் இருள் சூழுகின்ற மரங்கள் செறிவினால் இருப்பதனால் மலையம், இந்த மலையம் என்பது புதிய மலையை மலையம் என்று குறிப்பிடுகிறார். எனவே மலையம் தர வந்த கால், காற்றுக்கு கால் என்று ஒரு பேருண்டு. நீங்கள் உண்மை விளக்கம் படித்தீங்கன்னா அருகால் அப்படின்னு சொல்லுவாங்க, கால் என்பதுக்கு காற்று என்று பொருள். அப்போ
இந்த மலையம் என்று சொல்லக்கூடிய பொதிய மலை நமக்கு என்ன தருகிறது என்று சொன்னால், தென்றல் என்கின்ற காற்றை தருகிறது. அந்த காற்று எப்படி இருக்கும்? மந்தம் மெய் வைத்த மந்தம், நம்ம சொல்ல மந்த மாருதம் அப்படிமா. அப்போ குளிர்ச்சியான காற்று, இந்த தென்றல் தருகிற காற்று எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லியதாக இருக்கும், அப்புறம் நல்ல நறுமணம் மிக்கதாக குளிர்ச்சியுடையதாக இருக்கும். ஏன்? அந்த பொதிய மலையில் இருக்கக்கூடிய சந்தனம் அகில் முதலானவற்றோடு அந்த காற்று தோய்ந்து, அங்கே இருக்கக்கூடிய மலர்களோடு தோய்ந்து, இது மெல்ல வீசுவதனால் தென்றல் என்று பெயர். அது நறுமணமும் உண்டு, உடம்புக்கு இன்பம் தரக்கூடியதாக இருப்பதனால அது தென்றல் என்று பேசப்பெறுகிறது. அதனால தான் நம்முடைய நம்பி ஆரூரருடைய வரலாற்றில் நாம் ஒரு இடம் படித்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். நம்முடைய பறவையாரை சந்தித்து விட்டு பிரிவு ஆற்றாமையில் இரவு பொழுது நம்பி ஆரூரர் தனித்து நிற்கிறார். அந்த தனிமை அவரை வாட்டியது. அப்போ அந்த தென்றலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், தென்றலே நீ பிறந்தது பொதிய மலையில், அது நல்ல நறுமணமிக்க சோலையுடைய பகுதி, சரி அங்கிருந்து நீ வந்து புகுந்தது எங்கள் நீர் நாடாகிய காவிரி நாட்டில், இங்கேயும் சோலைகளும் நீர்நிலைகளும் மிகுந்திருப்பது, எனவே புறப்பட்ட இடமும் குளிர்ச்சியான இடம், வந்து சேர்ந்த இடமும் குளிர்ச்சியான இடம், நீ எங்கோ மரம் பயின்றது, ஏன் இப்போ இன்னைக்கு மட்டும் என்னை சுடுகிறாய் என்று கேட்கிறார். ஏன்? உள்ளத்தின்கண் பிரிவு இருப்பதனால புறத்தே வந்து வேதனை இருக்கிறது. இது அந்த தலைவன் தலைவியிடத்தில் காட்டப்படுகிற பொருளாக, அகத்துறை பொருளாக வைத்து சேக்கிழார் காட்டியிருப்பதை இந்த இடத்த நாம் எண்ணி பார்க்கலாம். எனவே மலையம் தர வந்த மெய் வைத்த அந்த தென்றல், சரி இந்த பாண்டி நாடு இவ்வாறு சோலைகள் அடர்ந்திருக்கக்கூடிய சோலைகளில் புகுந்து சந்தன மகிழ் முதலான நறுமணத்தோடு மெல்ல வந்து வருடுகின்றது, எனவே இது உடலுக்கு இன்பம் செய்யும். நீங்கள் தென்றல் உடலுக்கு இன்பம் செய்வது, அதனால்தான் சுண்ணாம்பு நீற்றரை அப்பர் பெருந்தகிக்கு இன்பம் செய்தது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும், அங்கே வீசு தென்றல் ஏன் சொன்னார்னா தென்றல் இன்பம் தருவது, அதனால் அவருக்கு தென்றல் இன்பத்தை அங்கு நுகர்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த பாண்டி நாடு இந்த உலகத்துக்கு தருவது எது என்றால் உடம்புக்கு இன்பத்தை தருகின்ற தென்றல், எனவே அந்த ஒரு இன்பம். இன்னொரு இன்பத்தை இந்த பாண்டி நாடு தருகிறது, எது? ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழும் தரும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அங்கே சொல்வார் ஞாலம் அளந்த, உலகத்தை அளந்து அதனுடைய உண்மையை எடுத்து சொல்லக்கூடியது தெய்வத் தமிழ். உலகம்னா என்ன அப்படின்னு உலகத்தை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி, நீங்கள் யார்ட்டையாவது போய் ஐயா உலகம்னா என்ன கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா அவங்க எத்துணை வார்த்தைகளை தேடணும் தெரியுங்களா. அவங்க அது உலகத்தை பற்றி சொல்லுன்னா இப்போ நம்ம சொல்லலாம் பக்கம் பக்கமாக எழுதி கொடுக்கணும், அவங்க உலகம்னா எழுதி கொடுப்பதற்கு. நல்ல தமிழ் அறிந்திருக்கக்கூடிய சான்றோரிடத்தில் போய் உலகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக, அறிவுடையது அறிவற்றது இரண்டும் உடையது உலகம். இன்னும் கொஞ்சம் விரிக்கிற மாதிரி சொல்லுங்களேன், அவன் அவள் அது என்பதே உலகம். இதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. அவன் என்று ஆண்பால் உயிரும் அவள் என்று பெண்பால் உயிரும் அது என்று பல பொருளும் குறிக்கப்படுகிறது. இவ்வளோதான் உலகம், அவ்வளோதான் உலகம்ட்டார் என்று சுட்டி உணரப்படுகின்ற உலகம் என்பது மெய்கண்டாருடைய திருவாக்கு. அப்போ மெய்கண்டார் முதலான சான்றோர்கள் இந்த உண்மையை சொல்வதற்கு முன்பாகவே உலகத்தின் இயல்பை எடுத்து சொன்னது சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்லக்கூடிய பாண்டி நாடு தமிழை போற்றி பாதுகாப்பதற்காக சங்கம் அமைத்த பெருமைக்குரியது. அதனால் இந்த பாண்டி நாடு ஞாலம் என்கிற உலகத்தை அளந்து சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க தமிழ், அது எத்தகைய தமிழ்? தெய்வத் தமிழும் தரும். அதை சொல்லும் பொழுது ஞாலம் அளந்த மேன்மை தெய்வத் தமிழும் தரும் என்பது நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்தை அளந்த மேன்மையும் தெய்வத்தன்மையும் உடைய தமிழ். அப்போ இந்த பொதிய மலை நமக்கு ரெண்டு கொடுத்துருக்கிறது, ஒன்று உடலுக்கு இன்பம் செய்யக்கூடிய தென்றல், இன்னொன்று
உயிருக்கு இன்பம் செய்கின்ற தமிழ். நீங்கள் தென்றல் உடலுக்கு இன்பம், தமிழ் உயிருக்கு இன்பம். எனவே அந்த உயிருக்கு இன்பம் தருகிற தமிழை தந்திருப்பது பாண்டி நாடு என்பதைத்தான் செம்வி மனம் செய் வீரம் என்ற தொடரில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே ஞாலமலர்ந்த தெய்வ தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் மிக அழகான ஆழமான பொருள் உண்மையை கொண்டிருப்பது. எனவே அப்படி தெய்வ தமிழ் எதை தந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தெய்வம் தந்த தமிழாகவும் இருக்கிறது, தெய்வத்தை தந்த தமிழாகவும் இருக்கிறது. ரெண்டும் பார்க்குறோம். சிவபெருமான் அருளியதும் நம்முடைய திருமுறை, சிவபெருமானால் அருளப்பட்டதும் திருமுறை தான். எனவே நமக்கு ரெண்டும் பார்க்கலாம். அந்த தெய்வத்தமிழ் என்பதுக்கு தெய்வத்தை பெற்றுத்தருகிற தமிழ், தெய்வத்தால் அருளப்பட்ட தமிழ் என்று இரண்டு வகையாலும் நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய பன்னிரு திருமுறைகள், 14 சாத்திரங்கள், இவை எல்லாமே நமக்கு மிகச்சிறந்த உலகத்தை அளந்து இதுதான் உலகம், இந்த உலக வாழ்வு மட்டும் வாழ்வு அல்ல, மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது என்று அறுதியிட்டு சொன்னது நம்முடைய தமிழ் கூறுகின்ற நல் உலகம் என்பதனால் மேன்மை தெய்வ தமிழும் தரும் என்று அதனுடைய சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இந்த தென்றல் குளிர்ச்சியும் நன்மனத்தையும் தருவது போலவே, அதுதான் இங்கே ஈரம் என்று குறித்தார், அதுபோல இங்கு இந்த தென்றலை போலவே தமிழும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஈரம் என்றால் அன்பு என்று பொருள். தென்றலுக்கு வரும்போது அது ஈரத்தை குறிக்கும், தமிழுக்கு வரும்போது அன்பை குறிக்கும். எனவே அன்பை நமக்கு தரக்கூடியது தமிழ் என்பதனால் பெருமானிடத்து அன்பை பெறுவதற்கும் இந்த தமிழ் நமக்கு கருவியாக இருக்கிறது என்பதனால் தெய்வத்தமிழ் செம்வி மனம் செய் ஈரம். அந்த ஈரம் என்பதுக்கு அன்பு என்பது பொருள். காற்றுக்கு வரும்போது ஈரப்பதமாக நிற்கும், தமிழுக்கு வரும் பொழுது அன்பு என்கிற பொருளில் நிற்பதனால இந்த அன்பை தரக்கூடியது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அந்த வகையால் நிறைய குறிப்புகள் நாம் பார்க்கலாம். நம்முடைய திருஞான சம்பந்தர் புராணத்திலும் திருநாவுக்கரசர் புராணத்திலும் சொக்கநாத பெருமானை நம் பெருமக்கள் போய் காண்கிற இடத்தை, நீங்கள் அந்த தேவார பாடலினுடைய அவர் பதிகம் பாடுகிற இடத்தை சேக்கிழார் பெருந்தகை குறித்திருப்பதை நீங்கள் அவசியம் கவனித்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சொக்கநாதரை காண வந்தார் அப்படின்லாம் சொல்ல மாட்டார், தமிழ் சங்கம் அமைத்த தலைவனை காண வந்தான்னு சொல்வார். யாரை பார்க்க வந்திருக்கிறார், சொக்கநாதரை காண வந்தார் அப்படின்லாம் சொல்லலை. சேக்கிழார் பெருந்தகை அவங்க முதல் முதலாக சொக்கநாதனை காணுகிற இடத்துல சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த தலைவனை காணுகிறார் என்று தான் பதிவு செய்திருக்கிறார். இருவர் புராணத்திலும், ஞானசம்பந்தர் புராணத்திலும் அதே நிலை உண்டு, திருநாவுக்கரசு புராணத்திலும் அந்த சொல்லாட்சி அப்படியே வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அத்தகைய நமக்கு தெய்வ மனத்தை தருகின்ற அந்த செய்யுள் என்று சொல்லக்கூடிய செய்யுள், செய் என்பதுக்கு வயல் என்று பொருள், செய்யுள் என்பது பாடல் என்கிற பொருளுமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த பாண்டி நாடு நமக்கு தருவது தெய்வத்தமிழையும் தென்றல் என்கின்ற காற்றையும் தருகிறது. எனவே உடலுக்கும் உயிருக்கும் இன்பம் தருகிற இரண்டையும் இந்த பாண்டி நாடு நமக்கு பெற்றுத்தருகிறது என்பதை இந்த பாட்டில் அருளியிருப்பதை பார்க்கிறோம். சூழும் இதழ் பங்கயமாக, சூழும் இதழ் பங்கயம் ஆக, அத்தோட்டின் மேலாள் தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வதற்கு, தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வது அத்தையல் ஒப்பார் யாழின் மொழியில் குழலின் இன்னிசையும் சுரும்பும் வாழும் நகரம் மதுராபுரி என்பதாகும். இப்போ முதல் சொல்லப்பட்ட மூன்று பாடலும் நாட்டு சிறப்பு, இப்போ நகர சிறப்பு சொல்லுகிறார். சூழும் இதழ் பங்கயம் ஆக, நல்ல இதழ் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர். எனவே நல்ல இதழ்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர் போல அத்தோட்டின் வாழ்வது, ஆக அத்தோட்டின் தாமரை மலர் மீது வாழுகின்ற தங்கி நிற்கக்கூடிய லக்குமி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம். எனவே லக்குமி தாழ்வில்லாமல் என்றும் சிறந்து வாழப்பெறுவது. எனவே இந்த
மதுரையின் பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், செல்வம் என்று சொல்லக்கூடிய லக்குமியாகிய அவள் தாழ்வின்றி நிலைத்திருக்கக்கூடிய நகரம் மதுரை என்று குறிப்பிடுகிறார். எனவே தாழ்வின்றி என்றும் தனி வாழ்வ, ஆக அந்த வாழ்வு தனி வாழ்வாக ஒப்பற்ற வாழ்வாக, இங்கு போல் வேறெங்கும் நீங்கள் அந்த செல்வ செழிப்பை காண இயலாது என்பதனால் ஒரு காலத்தும் அந்த தாழ்வு வாராது, எப்போதும் ஓங்கி நிற்கக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய செல்வ செழிப்பை எடுத்து காட்டுகிறார். எனவே அத்தையல் யார், முன் சொன்ன அந்த தையல் என்பவள் தோட்டின் மேலால் என்று சொல்லப்பெறுகிற அந்த மலர் மீது இருக்கக்கூடிய லக்குமிக்கு ஒப்பாக அங்கு பலர் இருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுடைய மொழி யாழின் மொழியில் இசையும் குழலில் சுரும்பும் என்று அதை எடுத்து காட்டுகிறார். யாழின் மொழி என்பது அந்த பெண்கள் மொழி, இயல்பாகவே அருமையாக பண் அமைவு உடையதாக இனிமையான சொல்லாக இருப்பது. அதனால் அவர்களுடைய சொல் யாழ் மீட்டுவது போல் இருக்கதான். எனவே யாழின் மொழியில் இசையும் குழலில் சுரும்பும், அவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கூந்தலில் வண்டுகள் என்று சொல்லக்கூடிய அவைகளும் வந்து ரீங்காரம் இடுகிறது. எனவே தலையில் வண்டுகள் ரீங்காரமிட இவர்கள் பேசுகிற மொழி இசை மொழியாக இருக்கிறதாம். பன்னார் மொழி என்று சொல்ல முடியுங்களா, யாழின் இன்மொழி என்றெல்லாம் அம்மை போற்றப்படு உண்டு. அதுபோல் யாழின் மொழியை போன்று இனிமையான மொழியை பேசுபவர்கள் என்பதை எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே கூந்தலில் வண்டுகள் வாழ்கின்றன, அது அவர்கள் சூடிய மலர். அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை பருவதற்காக வண்டுகள் வந்து தங்கி இருக்கிறதாக இந்த பாடலை எடுத்து நமக்கு காட்டுகிறார். எனவே இந்த பாடலில் நகர சிறப்பாக சொல்லுகின்ற வண்ணமாக, சூழும் இதழ் பங்கயம் ஆக வந் தோட்டின் மேலாள் தாழ்வின்றி என்றும் தனி வாழ அத்தையல் ஒப்பார், அந்த திருமகளை போன்ற ஒப்பார் யாழின் மொழியில் குழலின் இன்னிசை சுரும்பும் வாழும் நகரம் அது மதுராபுரி. இந்த மதுரை என்று நாம் இன்றைக்கி பார்க்கிறோம். அந்த மதுரைக்கு பழைய பெயர், அதாவது திருவிளையாடல் புராணத்தில் மதுராபுரி என்று சொல்லப்பெறுகிறது. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கு, மது என்பது அமுதம் என்று பொருள். மதுராபுரி என்று சொல்லப்பெறுவது இந்த நகருக்கு. ஏன் இந்த பெயர் என்றால், குலசேகர பாண்டியன் என்று சொல்லப்பெறுகிற மன்னன் சிவனது ஆணையின் வழியாக, அவனுடைய பெருமானுடைய ஆணை வழியே கடம்பவனம், மதுரைக்கு ஒரு பேர் கடம்பவனம்னு பேர். அது கடம்ப மரங்கள் சூழ்ந்த வனமாக இருந்ததுனால கடம்பவனம் என்பது. அந்த கடம்பவனத்தில் முளைத்து எழுந்திருந்தார் நம்முடைய பெருமான். அதனால தான் அப்பரசாமி சொல்லும்போது முன்னே தோன்றி முளைத்தோன் காண்க என்று அந்த மதுரை பதிகத்தில் சொல்லும் பொழுது அவன் முன்னோன் என்கிற சொல்லும் முன்னே முளைத்தோன் என்றுமாக அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பார். எனவே கடம்பவனத்தில் இறைவன் திருமேனியை கண்டு அந்த காடுகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நகரத்தை அமைத்தவன் குலசேகர பாண்டியர். எனவே அப்படி அந்த பெருமானுக்கு அவனுடைய சிரத்தில் அளித்த பிறையின் இடத்துல மது என்கிற அமுதத்தை வைத்து ஒழித்து அந்த சுத்தமாகிய காரணம் காரணமாக அந்த ஊருக்கு மதுராபுரி என்ற பெயர் வந்ததாக திருவிளையாடற் புராணத்தில் ஆசிரியர் மதுரை நகர சிறப்புக்குரிய அந்த படலத்தில் 42வது பாடலில் எடுத்து குறித்திருக்கிறார். எனவே மதுரை என்பதற்கு பழைய பெயர் மதுராபுரி என்பது பெயர். ஆக மூன்று பாடல்கள் நாட்டு சிறப்பு, இந்த பாட்டு நகர சிறப்பு, நகரத்தின் பெருமையை சொல்லத் தொடங்குகிறார். அடுத்த பாடல் சொல்லார், சால்பாயும் சால்வாய் மும்மை தமிழ் தங்கிய அங்கன் மூதூர் நூல் பாய் இடத்தும் உள நோந்தலை மேதி பாய பால்வாய் முளை தோய் மது பங்கயம் பாய எங்கும் சேல்பாய் தடம் தடம் தடத்தும் உள செய்யும் மிக்கு ஏறு சங்கம். இந்த பாட்டில் இங்கேயும் ரெண்டு பொருள் தருகிறார். ஒன்று செய்யும் மிக்கு ஏறு சங்கம். இந்த சங்கம் என்பது ரெண்டு பொருள். ஒன்று சங்குகள் என்று சொல்லப்பெறுகின்ற அவை, ஆக அது அந்த வகையில் சங்குகள் மிக்கிருக்கக்கூடியதாக இருப்பது. இன்னொன்று சங்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு,
சத் சங்கம் நம்ம சொல்லுவோம், கமல விநாயகர் சத் சங்கம் தான் சொல்லுவோம், சங்கம் என்கிற சொல் இருப்பது. எனவே அப்படி சங்கம் என்று சொல்லக்கூடியவை, எனவே சங்குகள் என்கிற பொருளும் அதுக்கப்புறம் சங்கம் என்கிற பொருளுமாக இரண்டு பொருள் தருகிறது. எனவே சங்குகள் என்பது ஒரு பொருள், சங்கம் என்பது ஒரு பொருள், எல்லோரும் கூடுவதற்கு சங்கம் என்று பொருள். அப்போ அந்த சங்குகள் தோன்றுகிறது. அப்போ பாண்டி நாட்டில் ரெண்டு பொருள், செய்யுள் மிக்கு ஏறு சங்கம், ஆக பாடல்கள் மிகுதியாக இருப்பது, அதுதான் செய்யுள் என்பது. செய்யுள்களில் இங்கே அவற்றை அரங்கேற்றம் செய்வதற்குரிய சங்கங்கள் உள்ளது மதுரை என்பது பொருள். இன்னொன்று, வயல்களில் சங்குகள் ஏறி நிற்கின்றன. இப்போ ரெண்டு இடத்துல சங்கு என்ன, ஒன்று சங்கை குறிக்கிறது, இன்னொன்று சங்கத்தை குறித்தது. சங்கத்தில் செய்யுள்கள் ஏறும், இங்கே வயலில் சங்குகள் ஏறும். செய்யுள் அப்படிங்க, செய்னா வயல். எனவே வயலில் சங்குகள் ஏறுகின்றன, செய்யுள்கள் எல்லாம் சங்கத்தில் ஏறுகின்றன. இதான் மதுரையின் சிறப்பினர். அதுக்கு மேலே சொல்கிறார் பாருங்க, சால் பாயும், அது சால் என்று சொல்லக்கூடிய சால் என்று சொல்ல, சால்பு ஆய் மும்மை தமிழ். இந்த தமிழை சொல்லும்போது சால்பு ஆய் மும்மை தமிழ் என்று குறிப்பிடுகிறார். சால்பு அப்படின்னா மேன்மை என்று சொல்வது, ஆக நிறையுடைய மேன்மை. அது எப்படிப்பட்ட மேன்மை, நிறையுடைய மேன்மை. ஆக நிறையுடைய மேன்மையாகிய அந்த வகையில் சால்பு ஆய், சால்வின் தன்மை உயிருக்கு அறிவுறுத்துகின்ற நிலையில் இருப்பதனால் சால்பு ஆய் மும்மை தமிழ். நம்முடைய தமிழுக்கு மும்மை தமிழ், முன்ன தெய்வத்தமிழ் சொன்னார், தெய்வத்தை தருவதும் தெய்வத்தால் தந்ததுமாக இருக்கக்கூடிய தமிழ். இங்கே மும்மை தமிழ் என்று குறிப்பது இயல் இசை நாடகம், மூணு வகையான நிலையும் நம் தமிழ் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவாரங்களை ஆராய்ந்து பன்னிரு திருமுறைகளை நன்கு உற்று நோக்கினால் அந்த பன்னிரு திருமுறைக்குள்ளேயே ஒவ்வொருவருடைய, இப்போ ஞானசம்பந்த தேவாரம் எடுத்துக்கொண்டால் அதில் இயல் இசை நாடகம் உண்டு, இயலும் உண்டு இசையும் உண்டு நாடகம். அதுபோல் அப்பர் இப்படி ஒவ்வொருத்தருட்டையும் இங்கே தனித்தனியாக பார்க்கலாம். மொத்தமாக பன்னிரு திருமுறை எடுத்துக்கொண்டால் இயல் இசை நாடகம் எல்லாமே உண்டு. இது நீங்கள் ஒவ்வொரு வகையிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு இயல் அப்படிங்கிறதுனா படிக்கும்போதே பொருள் எளிதாக விளங்குமானால் அது இயல். அதை கொஞ்சம் இசையோடு சொல்லப்படுவது இசைப்பாட்டு வாய்ப்பாட்டு என்று சொல்வது. அதுக்கப்புறம் நாடகம் என்பது, நாடகம் அந்த கருத்தை பாவனை வழியாக வெளிப்படுத்துவது, அதுதான் நாடகம் என்று சொல்வது. சொல்லப்படுகிற கருத்தை பாவனை வழியாக வெளிப்படுத்துகின்ற பொருள். இப்படி மூணும் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, நாம் படிக்கக்கூடிய தேவாரத்தில் எளிமையான பாட்டு உடையது அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நீங்கள் யாருடைய பாடல் எடுத்துக்கொண்டாலும் மூவரிடத்திலும் எளிமையான பாடலும் உண்டு. இப்போ வாசி தீரவே, காசு நல்குவீர், மாசின் மிளலையீர், ஏசல் இல்லையே, என்ன உரை வேணும் உங்களுக்கு? ஒரு உரை பாட்டு படித்தாவே பொருள் தெரியுது. அறக்க நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கும் மிழலையீர், கரக்கை தவிர்மினேன். அப்படி எளிமையாக படித்தா பாட்டின் பொருள் நமக்கு தெரியுது இல்லைங்களா. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆறுரை, பத்தி மலர் தூவ முத்தியாகுமே. இதுக்கு எந்த உரை இங்கே தேடுறது? எளிமையாக பொருள் விளங்கு. இது எடுத்துக்கொண்டால் இயல் என்று வைத்துக்கொள்ளலாம். இசை, இசைத்தமிழ் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட எத்துணை வகையான வேணுமோ அத்துணையும் கொட்டி கிடக்குது. நாம் ஒன்று தனித்தெல்லாம் பாடியெலாம் காட்ட வேண்டியது இல்லை, அது கிடக்குது அதுக்குள்ளேயே இல்லைங்களா. சரி, இவற்றிற்குரிய நாடகம் எங்கே? திருவையாறு தேவாரம் படித்தீங்கன்னா நாடகம் இருக்குது. எங்கே? அப்படியே அந்த புலன் ஐந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி, அப்படியேனா அப்படியே ஒருத்தர் அப்படியே வயதாகி அப்படியே மரணத்தின் அச்சத்தில் அப்படியே நடுங்கி என்ன ஆகுமோன்னு கிடப்பது போல் ஒரு கடந்தாருனா எப்படி இருக்கும்? பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு அப்படி ஐமேல் உந்தி அப்படின்னு படுத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்கிறார். ஐமேல் உந்தி அலமந்த போதாக, ஐயோ வழியை காணமே அப்படின்னு கிடக்கிறாராம். அலமந்த போதாக அப்படி அப்படி அஞ்சேல் அப்படின்னு ஒரு அருள் செய்கின்ற பெருமான், உரைகின்ற கோயில் அப்படியே அந்த ஒருவருடைய அந்த நிறைவான நிலையில்
அந்த வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியை அப்படியே படம் பிடித்து காட்டினார். அதை மட்டுமா காட்டினார், அப்படியே திருவையார் என்ன இருக்குதுனாரு, சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே, நாடகம் அப்படியே இருக்குது. அப்போ இப்படியே ஒவ்வொருவருடைய பாட்டில் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். நீங்கள் சுந்தரர் எடுத்தாலும் பார்க்கலாம், அப்பர் சாமி எடுத்துக்கொண்டாலும் பார்த்துக்கலாம். இப்படி முத்தமிழ் என்பது பன்னிரு திருமுறைக்குள்ளேயே முத்தமிழ் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். இப்போ கண்ணப்பர் வரலாறு இப்பெல்லாம் படிக்கிறோம். இப்போ நம்ம சேக்கிழார் காட்டும் போதே அந்த காட்சி அப்படி நம் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார் அல்லவா, அது நாடகம்தானே. அப்படி நாடக பாவனை அனைத்தையும் கொண்டு வந்து காட்டுவதை பார்க்கும். எனவே தமிழுக்குரிய பெருமை முத்தமிழ் என்று சொல்லப்பெறுவது அது இயல்பாகவே அமைந்திருப்பது, அவ்வளோதானுங்க. நீங்கள் நம்மளுடைய மொழியின் பெருமை இங்கே செயற்கையாய் ஊட்டப்பட்டதல்ல, அது இயற்கையாகவே இருக்கிறது. அதுதான் அதுக்குரிய, இப்போ அது காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அது கா கா என்று கத்துவதனால் அது காக்கை. அவ்வளோதான், நீங்கள் ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர் அதுக்குரியதை சொல்லும் பொழுது இயல்பாகவே பொருந்தி இருக்கக்கூடிய பெயர் தான் நம்முடைய தமிழில் இருக்கும். வேற்று மொழிகளில் வரும்போது தான் அவங்க பெயருக்கும் அந்த பண்புக்கும் வேறுபாடு இருப்பதை பார்க்கலாம். தமிழில் பெரும்பாலான நிலை பொருந்தி இருப்பதையே நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் சொல்லார் அந்த மும்மை தமிழ் சால்வாய் மும்மை தமிழும், அந்த மும்மையாகிய தமிழ் அது அத்தகைய தமிழை தருகின்ற செய்யுள் மிக்கு ஏறு சங்கம், இது நூல்பாய் இடத்தும் உள. எனவே செய்யுள் நூல்களை ஆராய்ந்து சிறந்ததனை அரங்கில் ஏற்றுகின்ற சங்கங்கள் மதுரையில் இருந்தன. இது ஒரு செய்தி. அடுத்து இங்கே மட்டுமல்ல, இந்த சங்கம் என்பது இங்கே மட்டுமல்ல, வயலிலும் சங்கு இருக்கிறது. எப்படி அப்படின்னா அந்த காட்சி கொஞ்சம் அழகாக சொல்றார். என்ன மாதிரி சொல்வார், நோன்தலை நோன்றால் படிச்சிருப்போம், நம்மையெல்லாம் தாங்குகின்ற திருவடி என்பது பெரியது தாங்குவது. எனவே நோந்தாள் என்பது போல நோந்தலை பெரிய தலையை உடைய, அந்த நோந்தலை என்பதுக்கு பெரிய தலைன்னு அர்த்தம். அதனால் பெரிய தலையுடைய மேதி எருமை, அந்த மேதி பாய் பால் பாய் முளை தோய்ந்து, அதாவது எருமைகள் ஒரு தடாகத்தில் போய் அப்படியே போய் அதில் போய் படிந்தது. அப்படி படிந்த நிலையில் அது குளிர்க்கக்கூடிய மீன்கள் அந்த எருமையினுடைய காம்புகளை சென்று முட்டியது. இந்த எருமை என்ன நினச்சிது, தன்னுடைய கன்று தான் முட்டுகிறது என்று நினைந்து பாலை சொரிந்தது. எனவே அப்படி பால் சொரிந்து அப்படியே அந்த இனிமையான பால் அந்த நீரோடு கலந்து இருக்கிறதா, அப்படிப்பட்ட நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் சங்குகள் இருந்தன. அந்த சங்குகளெல்லாம் போய் வயலில் ஏறுகின்ற காட்சியுடைய மதுரை சொல்லார். மேதிபாய் பால் ஆக மேதிப்பாய் பால்வாய் முளை தோய் மது பங்கயம் பாய, அதோடு தாமரை மலர் இருக்கக்கூடிய தேனும் கலக்க, அப்போ பாலும் தேனும் கலந்தது. எனவே பாலும் பங்கயம் பாய் வெங் சொல்லார் அப்படி வெங்கும் சேல் பாய் தடம் ஆக அந்த சேல் மீன்கள் பாய்கின்ற தடமும் உள்ளதாக இருக்கின்ற வயல்கள் இருக்கக்கூடிய மதுரை என்று நகரச் சிறப்பாக இந்த பாடலை எடுத்து காட்டியிருக்கிறார். நீ அடுத்து சொல்லார், மந்தா நிலம் வந்து அசை பந்தரின் மந்தா நிலம் வந்து அசை பந்தரின் மாடமுன்றில் பந்தாடிய மங்கையர் பங்கைய செங்கை தாங்கும் சந்தார் முளை மேலன தால் குழை வண் முகப்பொர் செந்தாமரை மேலன நித்திலம் சேர்ந்த கோவை. நித்திலம் அப்படின்னா முத்துக்கு நித்திலம் என்று பெயர். இந்த முத்துக்கள் சேர்ந்த கோவை இரண்டு இடத்துல காணப்படுகிறது. ஒன்று தாமரை மலர்கள் மலர்ந்த அந்த மலரிடத்தில் முத்துக்கள் இருக்கின்றன, இன்னொன்று தாமரை போன்ற லக்ஷ்மியினுடைய அந்த தாமரை மலர் மீது இருக்கிற லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியை போன்ற அழகு ஒத்திருக்கக்கூடிய பெண்களுடைய மார்பில் முத்து மாலைகள் காணப்படுகின்றன. எனவே முத்து எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாட மாளிகை மாட மாளிகையின் மேலே நிலாமுற்றம், நிலாமுற்றத்தில் பந்தாடுகின்ற பெண்கள்
அந்த பந்தாடுகின்ற பொழுது அவர்கள் மேனியில் முத்துக்கோவையானது ஆடிக்கொண்டிருக்கிறது. அதான் சொல்கிறார், மந்தா நிலம் வந்து அசை. எனவே அந்த நிலம் எப்படிப்பட்டது? தென்றல் காற்று வந்து உலவுகின்ற அந்த பாண்டி நாட். எனவே மந்தா நிலம் வந்தசை பந்தரின், அழகான பந்தர், தென்றல் வந்து உலாவுகின்ற பந்தரின் மாட முன்றில், மாட மாளிகையின் முன்றில் முன்பக்கத்தில் பந்தாடிய மங்கையர் பங்கைய செங்கை தாங்கும் சந்தார்முலை மேலன, சந்தன பூச்சு என்று சொல்லக்கூடிய சந்தன கலவை அவற்றை தங்கள் மேனியில் பூசியிருக்கிறார்கள். அந்த சந்தன கலவை பூசப்பட்ட மேனியில் இந்த முத்துக்கோவையாகிய கோர்வை ஆடிக்கொண்டிருக்கிறதாம். சந்தார்முலை மேலன தால் குழை வான் முகப்பொற் செந்தாமரை மேலன, தாமரை மீதும் பெண்கள் மேலும் முத்துக்கோவை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த திரிபுட ராசப்ப கவிராவியர் பாடிய குற்றால குறவஞ்சி, அதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் பந்தாடுகிற காட்சியை சொல்லுகிற ஒரு அருமையான பாட்டு உண்டு. அந்த பாட்டிலையும் எப்படி தான் வசந்த அந்த வந்து பந்தாடினாள் என்று அந்த பாட்டில் குறிப்பிடுவார். அப்போ சொல்லும்போது அவங்க ஆடுகின்ற அந்த செயலை தனியாக அழகாக பாடியிருப்பார். குற்றால குறவஞ்சி என்கிற அந்த பாடலில் குறித்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் பெண்கள் இடத்திலும் இங்கே தாமரை மலரிடத்தும் முத்துக்கள் கோர்வையாக இருக்கின்றன, அதாவது மிகுதியாக அந்த முத்து மாலை. இது பாண்டி நாட்டினுடைய கிடைக்கக்கூடிய பொருள்களில் சிறப்பு பொருளில் ஒன்று. முன்னையே முத்தை பற்றி சொல்லிட்டார், அங்கே முத்தம் என்று சொல்லி தாமிரபரணி கலக்கின்ற இடத்திலும் தலைவி தலைவனிடத்திலும் முத்துக்களை பெறுகிறதை பார்க்கிறோம் என்று குறித்திருக்கிறார். அதுபோல் இங்கேயும் முத்தை சொல், அது நாட்டு சிறப்பில் சொல்லப்பட்ட முத்து, இங்கே நகர சிறப்பில் சொல்லப்பட்ட முத்து என்பதை பார்த்து கொள்ளலாம். நடு சொல்லார், மும்மை புவனங்களின் மிக்க மும்மை புவனங்களின் மிக்கதன்றே அம் மூதூர் மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விளங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திரு ஆலவாயில் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்தது என்றால். சொல்லும் பொழுது இந்த இத்தகைய பழமையான சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய மதுராபுரி என்றும் ஆலவாய் என்றும் சொல்லப்பெறுகிற நகரம். எனவே அப்படிப்பட்ட இந்த ஆலவாய் என்று சொல்லக்கூடிய பெருமையை எடுத்து நமக்கு காட்டுகிறார். அந்த வகையில் இந்த பெருமானுடைய நகரம் என்ற வகையில் மும்மை புவனங்களின், மேல் இருக்கிற உலகம், கீழ் இருக்கிற உலகம், நாம் இருக்கிற உலகம், இந்த மூன்று உலகங்களிலும் மேலான உடைய என்பது மும்மை புவனங்களின், அவற்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கக்கூடிய. எனவே மும்மை புவனங்களின் மிக்கதன்றே, இந்த மேல் கீழ் நடு எல்லாத்தை விட சிறப்புக்குரியது என்பது தான் நாம் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெருமை. அதனால் நமக்கு அதனால தான் மணிவாசக பெருமானும் புவனியில் போய் பிறவாமையில், அதாவது பூமியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் என்று வருந்துவதாக அருளியிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் மும்மை புவனங்களின் மிக்கதன்றே அம்மூதூர், அத்தகைய இந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா, அம்மூதூர் மெய்மை பொருளாம் தமிழ். அது சொல்லி பாருங்க, மெய்மை பொருள், இந்த தமிழ் எதை தரும்னா மெய்மை பொருளை தரும், நிலையான பொருளை, சத்தான பொருளை, மாற்றமில்லாத பொருளை தருவது தமிழ். அதனால் மெய்மை பொருளாம் தமிழ், அந்த தமிழின் நூலின் விளங்கு வாய்மை. எனவே அந்த உண்மை என்று சொல்லக்கூடிய உண்மை பொருள்கள் கண்ட தமிழ் நூல்களில் வாய்மை விளங்குகின்ற செம்மை பொருள் தருவார் யாரு? ஆலவாய் சொக்கநாதன் என்று சொல்லப்பெறுகிற இறைவர். அவர் எழுந்தருளியிருக்கின்ற கோயிலை தன்னகத்தே கொண்டிருப்பது மதுரை. அந்த இப்போ சிவபெருமான் கோயில் கொண்ட மதுரைன்னு சொன்னால் போதும். ஆனால் சிவபெருமான் யார் அப்படின்னு சொல்ல வரும்போது, தமிழின் வழியாக மெய்மை பொருளை தருகின்ற சிவபெருமான். அது தமிழுக்கு எவ்வளவு ஏற்றம் கொடுத்துருக்கா பாருங்க. எனவே தமிழ் உண்மை பொருளை தருகின்ற தமிழ், வள்ளுவ பெருந்தகை அவர் அருளிய அந்த குறள் திருக்குறளுக்கு பொய்யா மொழி என்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் மெய்ப்பொருள் எது அப்படின்னு கேட்டால், இறைவன்தான் மெய்ப்பொருள். அந்த இறைவனை பற்றிய நூல்கள் உலகமெங்கும் நீங்கள்
பார்த்தா தமிழில் சொல்லியிருப்பது போல உலகத்தின் எந்த மொழியிலும் சொல்லப்படலை. அவ்வளவு பெருமை தமிழுக்கு தான் உண்டு. அதனால் மெய்மை பொருளை தருகின்ற தமிழ் அதாங்க சொல்கிறார். எனவே மெய்மை பொருளாம் தமிழ். அப்போ தமிழ் என்றாலே மெய்மை, வாய்மை, உண்மை இத்தனையும் தமிழுக்குள்ளே கிடக்குது. எனவே மெய்மை பொருளாம் தமிழ், தமிழ் நூலின் விளங்கு வாய்மை. தமிழ் நூலுக்குள்ளே என்ன இருக்கிறது? வாய்மை விளங்கி நிற்கிறது. எனவே உண்மை பொருளை எடுத்து சொல்லக்கூடிய சிறப்பு மிக்கதாகிய தமிழ் அந்த செம்மை பொருளும் தருவார். அவர் என்ன தருவார் தெரியுங்களா? செம்மை பொருள் தருவார். அப்போ எது செம்மை? வீடு வேறு என்பது தாங்க செம்மை என்பதுக்கு பொருள். எனவே சிவபெருமான் நமக்கு தருகிற செம்மை எது என்று சொன்னால், நம்முடைய பிறவியை நீக்கி இன்னொரு முறை பிறவாத வாய்ப்பை தந்து அவனுடைய திருவடி நீழலில் எடையராவது கும்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய பேறு பெறுவதே செம்மை என்ற பொருளில் குறிக்கப்பெறுவது. அதனால் இங்கே சொல்லார், செம்மை பொருளும் தருவார் திரு ஆலவாயில் எம்மை பவம் தீர்ப்பவர், என் பிறவியை தீர்ப்பவர். அப்போ சிவபெருமான் யார்? பிறவி தீர்ப்பவன். மாய பிறப்பருக்கும் மன்னன் என்பது மணிமொழியில் பார்க்கிறோம். எனவே அப்படி மாய பிறப்பாகிய பிறப்பை அறுக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலவாய் தன்னகத்தே கொண்டிருப்பது இந்த மதுரை என்று சொல்லப்பெறுகின்ற குறிப்பை நமக்கு இங்கே தருவதை பார்க்கிறோம். எனவே மெய்மை பொருள் அந்த பொருளின் வாய்மை, தமிழ் நூலினுடைய வாய்மை என்று எடுத்து காட்டுகிறார். ஏன் இந்த சேக்கிழா பெருமான் இப்படி ஒரு குறிப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் உண்டு. அப்பர் சுவாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் ஒரு குறிப்பு கொடுப்பார். அதாவது 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் வளர்ந்தது, யாருக்கும் சந்தேகமே இல்லை. தமிழ் வளர்ச்சிக்குரியதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி இப்படி பல இலக்கியங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் தமிழை வளர்த்தன. ஆனால் தமிழின் பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை வளர்த்தலை. நீங்கள் நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை புலப்படும். 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் வளராமலாம் இல்லை, நன்கு வளர்ந்தது. ஆனால் தமிழ் என்று சொன்னாலே சிவம் என்று தான் பொருள். அந்த சிவத்தை பற்றி அந்த நூல்கள் சொல்லலைங்க. எனவே அவை சிறப்பு பெறுகிற நூல்களாக அமையலை. அதை யார் சொல்லுகிறா தெரியுங்களா? திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார். அதை தன் தேவாரத்தில் ஒரு குறிப்பு தருகிறார். வாயிருந்து தமிழோ தமிழே படித்து ஆளுரா ஆயிரம் சமன். அந்த வரி குறிக்க பாருங்க. வாய் இருந் தமிழே படித்து, அவங்க தமிழ் தான் படித்தாங்க, பெருமைக்குரிய தமிழை படித்தாங்க. ஆனால் அதன்கண் ஆழங்கால் படாமல் போயிட்டாங்க. ஏன் பண்ண? ஆழங்கால் பட்டிருந்தால் சிவத்தை பாடியிருப்பாங்க. அதனால் ஆளுரா தமிழ், அந்த தமிழ் எப்படி பிறகு? ஆளுரா ஆயிரம் சமன் என்று திருநாவுக்கரசு பெருமான் அந்த குறிப்பை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் தமிழ் சொல்லப்பெறுகிற அந்த நூலில் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள், நம்முடைய திருமுறை அருளிய பெருமக்கள் அனைவரும் தமிழின் வழியாக சைவத்தை வளர்த்தார்கள். எனவே தமிழ் கொண்டு தான் சைவத்தை வளர்த்தாங்க. சைவம் இருண்ட காலத்திலிருந்து மீண்டது எவ்வாறு என்று சொன்னால், தமிழால் தான் மீண்டது. நாம் இன்றைக்கி அந்த உண்மையை மறந்து போயிட்டோமே. எப்போவுமே ஒரு இயல்பு, மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்போ நமக்கு ஒரு சின்ன இடர் வருதுன்னா, கடவுளே 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 காப்பாற்றி கொடுத்துருப்பா காப்பாற்றி கொடுத்துருப்பான்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த துன்பத்தை தாண்டிட்டுன்னு வச்சுக்கலேன், அப்புறம் கடவுளை மெல்ல நினச்சா கிடக்குது. இவ்வளோதான், இது உயிரின் இயல்பு. நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு இடர் வருகிற நேரத்தில் இறைவனை நினைப்பதற்கும், இடரில்லாத போது இறைவனை நினைப்பதற்கும் நம்மகிட்ட வேறுபாடு இருக்குது. இடர் வந்துச்சுன்னா என்ன நினச்சிருப்போம்? அப்படியே அதையே நினச்சிக்கிட்டு எப்படியாவது மீண்டுடணும், எப்படியாவது மீண்டுடணும், எப்படியாவது அதையே நினச்சிட்டு இருப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடுவான்? சாமியை அப்புறம் பார்த்துக்கலாமே, எங்கே போயிட போகிறாரு, இங்கே தானே இருக்கிறாரு அப்படின்னு அறிவுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்வதை அனுபவத்தில் பார்க்கலாம். அதனால் சமண சமயத்தினால் பௌத்தத்தாலும் இந்த தமிழ் வளர்ந்தாலும் கூட சிவத்தை தன்னகத்தை கொள்ளாத காரணத்தினால் சைவ நெறி இடர்பட்டது. அதனால தான் மங்கையர்கரசியாரை
போற்றுகின்ற பொழுது ஒத்த பாட்டுங்க, மொத்த வரலாற்றையும் ஒரே பாட்டில் வைத்து எங்கள் திருஞான சம்பந்த பெருமானை மதுரையின் பதிக்கு வர வைத்து இந்த தமிழ்நாடு உற்ற பெரும் பழியை மீட்டவர் எங்கள் மங்கையர்க்கரசியார்னர். அவரை யார் வணங்குகிறார்களோ அவர் எம்மால் போற்றலாமே. நான் நேரடியான சொல்லலை, மங்கையர்க்கரசியாரை வணங்குபவர்கள் என்னால் வணக்கத்துக்குரியவர்கள் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அவங்க செய்த பணி என்ன? ஞானசம்பந்த பெருமானை மதுரையின் பதிக்கு எழுந்தருள் செய்து சைவத்தை நிலைநாட்டியது அவர்கள் செய்த பணி. அது மட்டும் இல்லைங்க, பாண்டி நாட்டுக்கு ஒரு பெரும் பழி இருந்தது. ஏன்? சங்கம் அமைத்து சிவபெருமானே தலைவனாக இருந்த அந்த நாடு இன்னைக்கு சிவத்தை மறந்து நிற்கிறது என்கிற பழிக்கு ஆளாயிற்று. அந்த பழியை மீட்டு கொடுத்தவர் தென்னர் பழி கூத்த தெய்வ பாவை. இந்த தென்னருடைய பழியை தீர்த்த தெய்வ பாவை என்று சேக்கிழார் பெருந்தகை போற்றுகிறார் என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே தமிழ் என்றாலே சிவம் என்பதை, அது நீங்கி நிற்பதல்ல, தமிழென்றாலே சிவம்தான் என்பதை நாம் நன்கு நினைவிற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஆளுரா ஆயிரம் சமன் என்பது திருநாவுக்கரசருடைய திருவாக்கில் இருப்பதை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் சிவனுக்கு ஆட்படாமல் கடிந்த தமிழும் உண்டாயிருந்த காலம் இருந்தது என்பதனால் இந்த குறிப்பை நமக்கு தருகிறார். தமிழின் பொருளும் தருவார் அப்படின்ற குறிப்பை சேக்கிழார் பெருந்தகை இந்த பாடலில் அமைத்திருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க பதியாக இருப்பது இந்த மதுரை. ஆக நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, இந்த ரெண்டையும் ஏறத்தாழ ஏழு பாடலில் எடுத்து, மூன்று பாடல் நாட்டு சிறப்புக்கு, நான்கு பாடல் நகர சிறப்புக்காக வைத்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அழகான வளமான இந்த பாண்டி நாட்டில் மதுரையில் சொல்ல வரார், அப்பொற்பதிவாள் வணிகர் குலத்து ஆன்ற தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய்தவம் செய்ய வந்தார் செய்தவம் செய்ய வந்தார் எப்பற்றினையும் அறுத்து ஏறுகைத்து ஏறுவார்த்தாள் மெய்ப்பற்றனப்பற்றி விடாத விருப்பின் மிக்கார். இப்போ நாயனாரை அறிமுகப்படுத்துகிறார், என்ன பேர் சொல்லலை. இப்படிப்பட்ட அழகான தலத்தில், அதான் பொற்பதி, பொன் என்பதுக்கு அழகு என்று பொருள். எனவே அழகான இப்படிப்பட்ட அழகிய அந்த நகரத்தில் வணிகர் என்கிற குலம், எனவே பொற்பதி வாழ் வணிகர். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்ந்த இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வணிகர், அதனால் முக்காலத்தை குறிக்கக்கூடிய வாழ் வணிகர் என்று வினைத்தொகையாக சொல்லுகிறார். எனவே அந்த அழகான பதியில் வணிகர் குலத்தில் ஆன்ற சொல்லார், அந்த பெருமைக்குரிய சிறப்பு மிக்க அத்தகைய குலத்தில் தொன்மையான குலம் வணிகர் குலம். எனவே ஆன்ற தொன்மை செப்பத்தகு சீர், செப்பத்தகு சீர் ஆக உயர்வாக எடுத்து சொல்லப்படுகின்ற சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய குலம். அதனால் செப்பத்தகு சீர் குடி செய்தவம் செய்ய வந்தார். எனவே செய்தவத்தின் பயனாக அவதரித்தார். அப்போ இந்த செப்பத்தகும் சீர்குடி செய்த தவம், அந்த தவத்தின் காரணமாக வந்தவர். அப்போ இந்த குலம் பன்னெடும் காலமாக தவம் செய்தது. எனவே அப்படி செய்த தவத்தின் பயனாக வந்தவர் நம்முடைய நாயனார். சரி, அவர் எப்படிப்பட்டவர்? எப்பற்றினையும் அறுத்து, அவர் எந்த விதமான பற்றுகளையும் துறந்து நிற்பவர், எந்த விதமான பற்றும். ஆனால் ஏறு உகைத்து ஏறுவார்த்தால் மெய்யன பற்றி, இந்த இடத்துக்கு நீங்கள் நல்லா ஆழமாக இந்த ரெண்டு வரி ரொம்ப ஆழமான கருத்து என்னென்னா, உலகத்தின்பால் இருக்கிற பற்றை முழுமையாக விட வேண்டும் என்றால் நம்மால் இயலுமா என்று சிந்தித்தீங்கன்னா, நாம் இன்னொரு பற்றை பற்றினா இந்த பற்றை விட்டுறலாம். நீங்கள் மெய்ப்பொருளாகிய பற்றை பற்றாமல் நிலைமாற்றத்துக்குரிய பற்றை விட இயலாது. நீங்கள் நிலைமாற்றத்துக்குரிய பொருள் மீது இருக்கிற பற்றை விட்ட பிறகு
நான் மெய்ப்பொருளை பற்றுகிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்தும் பற்ற இயலாது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பொய்ப்பற்றுக்குள் இருக்கிற காலத்திலேயே மெய்ப்பற்றை பற்றுவதற்கு முயல வேண்டும். அப்படி முயன்றால் திருவரு கருணை கூட்டும் பொழுது நீங்கள் விரும்பினால் அவன் உங்களை நாடி வருவான். நாடி வரும்போது அவனை நாம் பற்றினால் இந்த பற்றுகளை எல்லாம் முற்றிலுமாக துறக்கலாம். அதனால்தான் நம்முடைய அம்மானையில் ரொம்ப அழகாக சொல்வார், பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகழே பற்றி. தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்றரணாம் பற்றுவான். ஆக தொல்புகழே பற்றி பாசத்தை பற்று அற நாம் பற்றுவாம். யாரே? இந்த பெருமானை பற்றுவாம். பற்றரணாம் பற்றுவாம் பாடியே என்று அந்த பெருமானை, அவன் புகழை பாடி பாடி அவனை நாம் பற்றுவோம். அவனை பற்றினா இந்த பழமையான பாசம் நம்மை விட்டு போகும் என்று அம்மானையில் அருளியிருப்பதை எண்ணி பார்க்கலாம். இனி அந்த புகழே பாடி பற்றர நாம் பற்றுவோம், பற்றியே பெயரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய் என்று அருளுகிறார் வள்ளுவப் பெருமான். பற்றுக பற்று அற்றான் பற்றினை பற்றுக. எதுக்கு? அப்பற்று விடற்கு. நீ உன்னிடத்தில் இருக்கிற பற்று விடணும்னா அவனை பற்று. எனவே அந்த நம்மிடத்திற்கு பற்று போகும் பொருட்டு அவனை பற்ற வேண்டும். பற்றற்றானை பற்றினாத்தான் பற்று விடும். நீங்கள் பற்றற்றானை பற்றாமல் நம்மிடத்தில் இருக்கிற பற்று போகுமான்னு கேட்டால் ஒருபோதும் போகாது. அதுதான் சார்புணர்ந்து சார்பு கட சார்பு தர அந்த சொல்லும்போது சார்புணர்ந்து சார்பு கட சார்தரும் நோய் மற்ற சார்தரா நோய் என்று அந்த குறட்பாவிலும் அறிவுறுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே பற்றற்றானை பற்றினால் நம்மிடத்தில் இருக்கிற பற்று விடும். அதனால் கற்றாங்கெறி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவம். அப்போ முதல்வன் பாதத்தை பற்றாக கொன்றவருக்கு பற்றுகள் பற்றா. ஆக முதல்வன் பாதத்தை பற்றினா தான் இது பற்றாது. எனவே நாம் பாசம் அறுக்க வேண்டும் என்றால் சிவத்தை பற்றினாத்தான் பாசம் அறுவடும். அதுக்காக தான் ஐந்தெழுத்து மந்திரத்தில் கூட நமசிவாய என்று சொல்வதில் பாசம் நீங்குவதில்லை. சிவாய நம என்று சொன்னோம்னா பாச நீக்கத்துக்கான வேலை நடக்கும். நீக்கம்லாம் இல்லை, வேலை தான் நடக்கும். எது? நமசிவாய நமசிவாய என்று மந்திரத்தை கணித்து கொண்டே வந்தால் இறைவன் இருக்கிறான், இறைவன் அருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உயிர் இறைவனை அடைய முடியாத வண்ணம் ஆணவ மலம் இருக்கிறது, இந்த மலத்தை பக்குவப்படுத்துகிற திரோதான சக்தி இருக்கிறது. இதுதான் நமசிவாயத்தின் பொருள். நீங்கள் நமசிவாய நமசிவாய என்று மந்திரத்தை கணித்து கொண்டே இருந்தால் ஐந்து பொருள் உண்டு என்கின்ற உறுதிக்கு பயன்படும். சரி, உண்டுன்னு பிறகு ஒவ்வொரு பொருளும் இயல்பு பார்க்கணும். இது சிவம், இது அருள், இது ஆன்மா, இது மலம், இது திரோதான சக்தி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம் எதை பிடிக்கணும் எதை விடணும் என்கிற அறிவு வரும். அப்படி வரும்பொழுது சிவாய நம என்று மந்திரம் மாறும். அப்போ சிவம் அதனுடைய சக்தியாக அருள், இதைத்தான் நாம் பிடிக்கணும். இந்த யா நடுவில் நிற்கும், நா மா பின்னாடி நிற்கும். அப்போ நமசிவாய என்று சொல்லும்போது யா கடைசியில் இருக்கும், சிவாய நமன் சொன்னீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருந்த ஆன்மா மூணாவது இடத்துக்கு வந்துடும். அப்போ சிவாய நம சிவாய இந்த மந்திரத்தை கணிக்க கணிக்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நாம் பற்ற வேண்டிய பொருள் அருள், நாம் பற்ற வேண்டிய பொருள் அருள், விட வேண்டிய பொருள் நா மா நா மா, விடணும் 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 அப்படிங்கிற எண்ணம் நம் உள்ளக்குள்ள தோணும். அந்த எண்ணத்தின் விளைவாக நகரத்தை பிரிய வேண்டும், மகரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்கிற உணர்வு மேலோங்கும். அப்படி மேலோங்க மேலோங்க அந்த அதற்குரிய பக்குவம் வாய்க்கப்பெறும்போது குருநாதன் மந்திரத்தை மாற்றி நமக்கு உபதேசம் செய்யும்போது நாவும் போயிரும் மாவும் போயிரும். அப்போ சிகரமும் வகரமும் யகரம் மட்டுமே நிற்கக்கூடிய இருதலை மாணிக்கம் என்கிற மந்திரம் உபதேசமாக பெறப்படும். அப்படி பெற்றோம்னா அப்போ நாவும் இல்லை மாவும் இல்லை. அப்போ நாம் என்ன ஆவோம்? இந்த யா வாவோடு கூடி கூடி வாவை பற்றி பற்றி
திருவருளை பெற்று அருளால் வாழ்கிறேன், நான் அருளால் வாழ்கிறேன், நான் பேசுவது அருள், நான் வாழ்வது அருள், எல்லாம் அருளே, எல்லாம் அருளே என்கிற பக்குவம் வாய்க்கப்பெறும். இந்த வா இந்த யாவை தன்னகத்தே வைத்து கொள்ளாது. எப்படியாவது இந்த வா இந்த யாவை கொண்டு போய் சீயில வைத்து ஒரு அழுத்து அழுத்தி நீ அங்கே விட்டு இங்கே வரவே கூடாது என்று அழுத்தி வைத்து ஆனந்தத்தை நுகரச் செய்வது வா. அப்போ நாமாவை விட்டு நீங்கி இந்த வா யாவை கொண்டு போய் சீயில வச்சு அழுத்தி நீ உலகத்தை பார்க்க வேண்டாம், சிவத்தையே பார்த்து கொண்டிரு. எனவே பரத்தை தரிசித்தவர்கள் பரமே தரிசித்திருப்பார், பாத்திரங்கள் பாரார். எனவே அங்கே சொல்லப்படுகிற உண்மை அப்போது தாங்க நிகழும். இது மந்திர வகையால் நிகழக்கூடிய மாற்றம். எனவே எல்லா பற்றையும் அறுத்தார். எனவே சிவத்தின் மீதும் பற்றை விட்டு விட்டார்ன்னு கருதிடக்கூடாது. ஏன்னா இந்த வரிக்கு சில அபத்தமான பொருள் சிந்திப்பவர்களும் உண்டு. அவர்தான் எல்லா பற்றையும் விட்டுட்டாரே, அப்புறம் ஏயா சிவத்தை போய் பற்றணும், அதையும் விட்டுட்டாருன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி பொருள் கருதக்கூடாது. அப்படி கருதுனா பிழையாயிடும். ஏன்னா உயிருக்கு ஏதேனும் ஒன்றை பற்றி நிற்கக்கூடிய தகுதிதான் உண்டே அன்றி தனித்து நிற்கக்கூடிய சுதந்திரம் எந்த காலத்தும் இல்லை. ஆழமாக சிந்தித்தீங்கன்னா அதுதான் உண்மை பொருள். அப்போ நகரத்தை பற்றி நிற்கணும் அல்லது வகரத்தை பற்றி நிற்கணும், இந்த ரெண்டை விட்டுட்டு நமக்கு நாதி கிடையாது. ரெண்டுலையும் எங்கே ஒரு பக்கம் நிற்கணும். அப்போ எங்கே நிற்பது அப்படின்னா எல்லாத்தையும் நான் விட்டு விட்டேன் அப்படின்னு நீங்கள் நிற்பது எங்கே, ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நிற்கப்பது எங்கன்னு கேட்டால் நான் அருளில் நிற்கிறேன்னு சொல்வது தான் பொருத்தம். அப்போ அந்த இதை ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டால் திருமந்திர பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். உடனே நாம் சொல்லுவோம், திருமூலரே சொல்லியிருக்கிறார் என்னென்னு, சிவபெருமான் மீது ஆசை வைக்காதீர்கள் என்று சிவபெருமான் மேல் வைக்கக்கூடாதுன்னு திருமூல நாயனாரே கூறியிருக்கிறார். அப்போ நீங்கள் சிவபெருமான் மீது ஆசை வைக்கக்கூடாதுன்னு திருமூல சொன்னால் சரி, ஆசை என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒன்று. உங்களுக்கு தெரியும், சித்தாந்தம் படித்த அத்தனை பேருக்கு தெரியும், நம்மகிட்ட மூணு வகையான ஆற்றல் இருக்கிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு மூணு நமக்கும் உண்டு. சரி, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. ஒரு ஆற்றலை இன்னொரு வகையாக ஆற்றலாக மாற்றலாமே ஒழிய அழிக்க இயலாது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இச்சை என்கிற ஆற்றல் நீங்கள் எதன் மீதும் வைக்கவில்லை என்றால் அந்த ஆற்றல் என்ன ஆயிற்று? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிங்கன்னா ஆற்றல் என்னாச்சு, இச்சாசக்தி என்கிற ஆற்றல் எங்கே போயிற்று? நீங்கள் எதன் மீதும் விருப்பமில்லை என்றால் அப்போ இச்சை என்பதே போயிருச்சா? அப்படின்னா நீங்கள் முத்தி என்பது என்ன, முத்தியில் போய் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே தான் இச்சையே இல்லையே. இச்சையே இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துட்டு ஏன் இருப்பானே? அங்கே இச்சை இல்லாமலாம் இல்லை, சிவபெருமானையே விரும்பி சிவபெருமானையே பார்த்து சிவபெருமானையே அனுபவித்து. எங்கே மனம் வாக்கு காயம்னு இங்கே சொல்கிறோம், அங்கே எல்லாம் அவனே, அறிவது அவனையே, நுகர்வது அவனையே என்று இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இந்த மூன்றும் சிவத்தையே நோக்கி நிற்பது தான் முத்தி நிலை. அப்போ அங்கே விருப்பம் இருக்குதா இல்லையா? நிச்சயமாக முத்தியிலும் பத்தி உண்டு. நீங்கள் சித்தாந்த சாத்திரம் படித்தீங்கன்னா முத்தியிலும் பத்தி உண்டு. அதனால தான் பனிரெண்டாம் நூற்பாவில் மெய்கண்டார் அதை வலியுறுத்தி இருப்பதை பார்க்கலாம். அப்போ ஆசை அறுத்தல், ஆசை அறுத்தல் என்பதற்கு சிவபெருமான் மீது ஆசைப்படக்கூடாது என்று சொல்வது தவறு என்பதை மட்டும் நினைவிற்கொள்ளணும். நாம் அவனை தவிர்த்து வேற மேலே யார் மேலே அங்கே ஆசைப்படுவது இல்லைங்களா? ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று பத்து ஆசை சொன்னாரே இல்லைங்களா? அந்த பெருமானை அவன் மீது ஆசைப்படாது வேறு யார் மீது ஆசைப்படுவது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. அதனால் எப்பற்றினையும் அறுத்து ஏறு உகைத்து ஏறு வார்த்தாள் மெய்ப்பற்றென பற்றி, அந்த மெய்ப்பற்றென பற்றி விடாத விருப்பின் மிக்கார். அப்போ மெய்ப்பற்று நிடத்தில் விருப்பு மிக்கவர் பொய்ப்பற்றை அற துறந்து நிற்கிறார். இவர் தான் நாயனார். அவர் யாருன்னு சொல்ல போகிறார். எனவே எந்தவிதமான பற்றுகளையும் முற்றிலும் துறந்து சிவபெருமான் மீது பற்றுடையராக நிற்பவர்
ஒருவர். யார்? அவர் தான் வணிகர் குலத்தில் வந்து அவதரித்திருக்கக்கூடியவர். அவர் யார்? பேர் சொல்ல போகிறார் அடுத்த பாட்டில். நாளும் பெரும் காதல் நயப்பொறும் வேட்கையாலே கேடும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார் மூளும் மூளும் பெருகு அன்பு எனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம். இந்த பாட்டில் என்ன சொல்லார்? நாளும் ஒவ்வொரு நாளும் பெரும் காதல். இது இப்போ அந்த இறைவன் மாட்டு கொண்டிருக்கிற அன்பு நாள் ஆக ஆக வளர்ந்துக்கிட்டே இருக்குதான். பெருகும் காதல், நம்ம சொல்லக்கூடிய இந்த பெருமான் மாட்டு கொண்ட அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்ல வச்சுக்கங்களேன். நீங்கள் சமய தீக்கி பெற்று அஞ்செழுத்த சொல்லும்போது 108 சொன்னால் போதும் நிற்போம். கொஞ்சம் பக்குவமாகி சிவபூசிக்கு வந்தோம்னா 108 சொன்னாலாம் பத்தாதியா, எதுக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து சொல்லுவோம். அது அப்படியே ஒரு 10-15 வருஷம் ஆகி போச்சு சிவபூசை பண்ணி பண்ணி அஞ்சு இடத்த சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் 108 பார்த்தா எண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை, நடக்கும்போது வரும்போது போகும்போது வாக்கிங் போனால் எங்கே போனாலும் அந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, 108 என்ற எண்ணிக்கையில் தொடங்கியது இன்றைக்கி கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்குது. ஏன்? கணக்கு பார்த்து சொல்கிறது பூசையில், அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ என்னாச்சு, அந்த மந்திரத்தின் மீது கொண்ட பற்று வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது நமக்கே வளருதுன்னு சொன்னால் அன்பே வடிவமானதுக்கு வளருமா வளராதா? வளரும். அதாங்க சொல்லுகிறார், நாளும் பெரும் காதல். எனவே பெரும் பெருகிய காதல். எனவே அந்த பெரும் காதல் நயப்புறு வேட்கை, அது சொல்லு பாருங்கள், நயப்புறும் வேட்கை. ஆக விடாத விருப்பின் மிகுதி, இந்த விருப்பின் மிகுதி தான் பெருங்காதலாக உருப்பட்டது. எனவே நயப்புறும் வேட்கை பெருங்காதலாயிற்று. இப்போ விருப்பம் மேலும் மேலும் அதிகமாகிறது, அந்த மேலும் மேலும் மிகுதியாவது தான் காதல் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். எனவே அது முருக, அது மேலும் மேலும் வளர்ந்தது. அப்படி விருப்பமானது மிகுதியான விருப்பம் காதலாக, அந்த காதல் மேலும் மேலும் முருக நயப்பு என்கிற ஆசையை கொடுத்தது. அந்த ஆசை மேலும் மேலும் விளைந்தது. அந்த ஆசை மேலும் மேலும் விளைந்து மனத்தில் அன்பை பெருக்கி கொடுத்தது. அந்த அன்பு வளர்ந்து நிற்கக்கூடிய நிலைதான் இந்த ஒரு தொடரில் நமக்கு காட்டுகிறார். எனவே நாளும் பெரும் காதன் நயப்புறும் வேட்கையாலே கேளும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார். சொல்லும் பொழுது கேளும், கேள் என்ற சொல்லுக்கு சுற்றம் என்று பொருள், அதாவது சார்பு. அப்போ உயிர் சார்பு என்று சொல்லப்பெறுவது. எனவே கேள், கேளீர். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் அடியாரை பார்த்து கேட்கிறாரு இல்லையா, எம்மையும் ஆழ்வரோ கேளீர், எனக்கு துணையாக இருக்கின்ற எனக்கு சுற்றமாக இருக்கக்கூடிய அடியார்களே இந்த பெருமான் என்னை ஆழ்வாரா அப்படின்னு கேட்கிறார். எனவே கேள் என்பதற்கு சுற்றம், இங்கே உயிர் சார்பாகிய சுற்றம். அடுத்தது சொல்லார் கேளும் துணை என்கிற சொல்லக்கூடிய பொருள் சார்பு. நமக்கு துணை என்பது பொருள் சார்பு, கேள் என்பது உயிர் சார்பு. எனவே உயிர் சார்பும் பொருள் சார்பும் கேடில் பதங்கள், பதம் பதங்கள், கேடில்லாத பதங்கள். எனவே பதமுத்தி போகங்கள் போன்றவற்றையெல்லாம் நோக்க, ஏனையவற்றை நோக்க இவை நீடித்த நிலை உடையவை. எனவே கேடில் பதம் என்று குறிப்பிடுகிறார். எனவே கேடில் பதங்கள் அப்படி சொல்லார். எவ்வாறு கேளும் துணையும் முதற் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார். அல்லது என்பது ஒரு எதிர்மறை, இல்லார் என்பது ஒரு எதிர்மறை. இரண்டு எதிர்மறையும் இங்கே பயன்படுத்துகிறார். இரண்டு எதிர்மறை வருகிற இடங்களெல்லாம் வலியுறுத்தற் பொருட்டு என்பார் சிவஞான முனிவர். அவருடைய உரையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்பாவுக்குரிய முதல் அதிகரணத்தில் ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா, காட்டி அல்லது எதிர்மறை, மோட்சத்தை கொடா ஒரு எதிர்மறை, கொடா என்பது எதிர்மறை, அல்லது ஒரு எதிர்மறை.
இரண்டு எதிர்மறை ஏன் பயன்படுத்தினார் மெய்கண்டார் என்பதற்கு சிவஞான முனிவர் உரை எழுதுகின்ற பொழுது, ஞானத்தை அன்றி வேறு வகையில் வீடு பெற்றை பெற இயலாது என்பதை வலியுறுத்த பொருட்டு இரண்டு எதிர்மறைகளை அருளினார். அப்போ இங்கே அல்லது இல்லார், அல்லது ஒரு எதிர்மறை, இறைவன் திருவடி தாமரை அல்லது இல்லார். உடன்பாட்டு சொன்னால் என்ன சொல்லியிருக்கலாம், இறைவன் திருவடி தாமரையை பற்றாக கொண்டிருப்பவர் அப்படின்னு சொன்னால் போரும், அப்படி இல்லை அல்லது இல்லார் என்று இரண்டு பயன்படுத்துவது வலியுறுத்தற் பொருட்டு. அடுத்து சொன்னார், மூளும் மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார். அப்போ முதல்ல சொல்லப்பட்ட மூர்த்தி என்பது வடிவத்தை குறித்தது, அடுத்த மூர்த்தி என்பது பெயரை குறித்தது. மூளும் ஆக முன்னே சொன்னாங்களே, நாளும் பெரும் காதல் நயப்புறும் வேட்கை, அதைத்தான் இங்கே கடைசியில் மூளும் அன்பு எனும் மூர்த்தி, அன்பெனும் மூர்த்தி, அன்பின் வடிவமாகியவர் மூர்த்தியார் என்று பெயராக குறிப்பிடுகிறார். எனவே இது போன்ற ஒரு நயம் சேக்கிழார் பெருமான் இடத்துல சில இடங்களில் காட்டுவார். ஒரு பெயரை இரண்டு முறை சொல்லும்போது ஒன்றுக்கு ஒரு பொருள் இருக்கும், இன்னொருக்கு வேறொரு பொருள் இருக்கும். அதுபோல் நமக்கு பின்னே காட்டப் போகிறார். திருநாவுக்கரசர் அவதரித்த தலத்தை சொல்லும்போது திரு ஆமூர் திருவாமூர், திருவாமூர் திருவாமூர் இப்படி தான் சொல்லிருக்கோம். நீங்கள் பிரிக்கும்போது திரு ஆமூர் திருவாமூர், அந்த ஊரே திரு, அதை விட வேறு என்ன சிறப்புங்கிற, திரு ஆமூர் திருவாமூர் என்று ஒரு பெயரை ரெண்டு இடத்துல பயன்படுத்தியிருப்பார். அந்த ரெண்டுக்கும் முதலுக்கு ஒரு பொருள், இரண்டாவது சொல்லுக்கு வேறொரு பொருள் இருப்பதை பார்க்க. எனவே அன்பின் வடிவமாகிய மூர்த்தியார், நீங்கள் பொருள் செய்தீங்கன்னா மூலம் பெருக அன்பெனும் வடிவமுடைய மூர்த்தியார் என்று அந்த பொருள் செய்திருக்கிறார். அன்பின் வடிவமாகிய மூர்த்தியார் என்ன பணி செய்தார் என்பதை அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கணும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 திருச்சிற்றம்பலம்.